ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது இந்திய தமிழ் புராணக்கதைகளைப் போலவே கிரேக்கத்திலும் புராணக்கதைகள் உண்டு. தமிழ் கிரேக்க கதைகளோடு நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகிறது. நம் கடவுள்களில் காளிக்கு பலி கொடுப்பது போன்ற வழக்கம் அங்கேயும் இருந்திருக்கிறது. மற்றும் சாமி பார்ப்பது அல்லது குறி பார்ப்பது மாதிரியான விஷயங்கள் கிரேக்கத்திலேயும் இருந்திருக்கிறது. சூரிய கடவுள் வானத்திலிருந்து இறங்கி வந்து தேவர்கள் பூமிக்கு வருவதென நிறைய கதைகள் அங்கு உண்டு. அப்படிப்பட்ட கிரேக்க புராண கதைகளில் வரும் வீரர்களில் ஒருவனான காட்மஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அஜினோரின் மகன் தான் காட்மஸ். காட்மஸுக்கு யூரோப்பான்னு ஒரு தங்கை இருந்தா. அவள் விளையாடிட்டு இருந்தப்ப திடீர்னு காணாமல் போயிட்டா. தேவர்களின் தலைவனான ஜிஎஸ் அவளை அழைச்சிட்டு போயிட்டான். பொண்ணை தேடி தேடி அழுத்து போன அஜினோர் காட்மஸோட சகோதரர்கள் எல்லாரையும் சேர்ந்து தேட சொல்லி அனுப்புனார். சகோதரர்கள் எல்லாரும் யூரோப்பாவை தேடினாங்க. காட்மஸ் ஒரு பக்கமும் அவனோட சகோதரர்கள் ஒரு பக்கமாக தேடினாங்க. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலை. ரொம்ப தூரம் நடந்ததால், சோர்வாக இருந்ததால் வழியில் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு நினச்சான். கிரேக்கர்கள் பெரிதும் மதிக்கும் தெய்வ வாக்கு கேட்டுட்டு பயணத்தை தொடரலாம்னு நினச்சான். தேவாலயத்தில் ஆரிக்கிள் தெய்வ வாக்கு சொல்லுச்சு. ஆரிக்கிள்ங்கிறது கிரேக்கத்தில் சாமி பார்க்கறது அல்லது குறி பார்க்கறது மாதிரியான விஷயம். நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கு கேட்டு தான் அதுபடி நடக்கிறான் காட்மஸ். காட்மஸ் தன்னோட தங்கையை தேடுறத விட்டுறணும்னு சொல்லிச்சு. ஏன்னா யூரோப்பாவை தேவர்களின் தலைவனான ஜிஎஸ் வேறொரு தீவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறதையும் அங்கே அவள் சந்தோஷமாக இருக்கிறதையும் சொல்லிச்சு. நாம் தேவர்களின் தலைவன் இந்திரன் சொல்கிறத போல அங்கே தேவர்களின் தலைவன் ஜிஎஸ்னு சொல்கிறாங்க. பேர் மட்டும்தான் வேற, மற்றபடி பல விஷயங்கள் ஒத்து போகுது. மேலும் காட்மஸ்க்கு ஒரு கட்டளை இட்டுச்சு. நீ வெளியே போகும்போது உன் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பசுவை தொடர்ந்து போய்கிட்டே இரு. எந்த இடத்துல அந்த பசு நிலத்தில் படுத்துக்குதோ அந்த இடத்துல நீ ஒரு நகரத்தை அமைக்கணும்னு சொல்லிச்சு. காட்மஸ்க்கு ஒரே ஆச்சரியம். சரி, தங்கையை தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. அவள் எதிரில் ஒரு பசு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இவனை பார்த்ததும் அந்த பசு நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவனும் அது பின்னாடியே போனான். இப்படியே பல நாள் கடந்து போய்கிட்டு இருந்தான். போஷியாங்கிற இடத்துல பசு நின்றுச்சு, நிலத்தில் படுத்துருச்சு. சரின்னு காட்மஸ் அந்த இடத்துல ஒரு நகரத்தை உண்டாக்க நினச்சான். ஆனால் ஒரு கெட்ட எண்ணம் தோணுச்சு அவனுக்கு. இதுவரை அவனுக்கு வழிகாட்டியாக வந்த அந்த அழகிய பசுவை அந்த இடத்து தேவதை அதீனுக்கு பலி கொடுக்கலாம்னு நினைக்கிறான். பலி கொடுக்க தேவைப்படுற தண்ணீரை கொண்டுட்டு வர சொல்லி நண்பனை அனுப்புகிறான். வெகு நேரமாகியும் திரும்ப வரல. பொறுமை இருந்த காட்மஸ் தானே நீர் ஊற்றுள்ள இடத்துக்கு போனான். அங்கே காவல் காத்து கொண்டிருந்த பூதம் நண்பர்களை கொன்னுருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். காட்மஸ் நெருங்கி வர ஆரம்பித்ததும் அவனையும் கொல்ல வந்துருச்சு அந்த பூதம். அந்த பிரம்மாண்டமான ராட்சத உருவம் முகம் பயங்கரமாக இருந்துச்சு. தன் கூறிய நகத்தினாலையும் பல்லாலையும் அவனை தாக்கி கொல்ல முயற்சிச்சு. தெய்வ பலத்தினாலையும் தன்னம்பிக்கையாலையும் காட்மஸ் போராடி அந்த ராட்சச மிருகத்தை கொன்னதை பார்த்த அந்த ஊர் மக்கள் அவனோட வீரத்தை பாராட்டினாங்க. ஆரிக்கில் இட்ட கட்டளையான ராட்சச உருவத்தின் பற்களை மண்ணில் புதைக்க வேணுமேனு நினச்சிக்கிட்டே மலை மலன்னு அவன் அந்த வேலையை முடிச்சிட்டான். கடைசியாக காட்மியாங்கிற தீப்ஸ் நகரத்தை உருவாக்குனான். அந்த நாட்டை சிறப்பாக ஆண்டு பல காலம் நல்லாட்சி புரிஞ்சான். சின்ன குழந்தைங்களோட பால் பற்கள் விழுந்ததை மண்ணில் புதைக்க சொல்கிற வழக்கம் இருக்குது. அப்படி விழுந்த பல்லை மண்ணில் புதைக்கிறப்ப பூதத்தோட பற்களை மண்ணில் புதைச்ச காட்மஸோட வீர செயல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்ல. இந்த ராட்சச பூதத்தோட பல்லை காட்மஸ் மண்ணில் புதைச்சதுக்கும் குழந்தைங்களுக்கு பல் விழுந்தா மண்ணில் புதைக்க சொல்கிற விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குமோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.